ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மீனவன் நாளை சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் ரொம்ப ட்ரான்ஸ்டியூசர் எக்கோ சவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோ போட்டிருக்கேன் அதாவது கார்மீனோட எக்கோ சவுண்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புர்ணோட எக்கோ சவுண்ட் போட்டிருக்கேன் கோடன் லாரன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப எக்கோ சவுண்ட்ரோட வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த எக்கோ சவுண்ட்ரில் வந்து ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க அதாவது எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன் இப்போ இந்த எக்கோ சவுண்டரே இருக்குன்னா இதில் பாருங்கள் இரநூறு கிலோ ஹெட்ஸுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் செவன்ட்டி செவன் இருக்குது இந்த இதில் பாருங்கள் செவன்ட்டி செவன் இருக்குது ஓகே மேக்ஸிமம் வந்து மூணு கே இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஜிபிஎஸ்சில் எடுத்துப்போம் இந்த எக்கோ சவுண்டரில் இது வந்து கார்மின் ஃபைவ் எயிட் ஃபைவ் இதில் பாருங்கள் இப்போ வந்து ஃபிஃப்டின்னு காட்டுது ஸோ ரொம்ப செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு இருக்குது இப்போ நான் வந்து இதை ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் இரநூறு வைக்கிறேன் இப்போ வந்து இரநூறு இருக்குது இதெல்லாம் எதுக்காக இந்த இரநூறு ஐம்பது எழுவத்தேழுன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னென்னா நம்மளோட மீனவன் நாலேஜ் சேனலில் வர கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து எப்போதுமே மீனவர்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு கண்டென்ட் போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன் இரநூறு கிலோ ஹெட்ஸுக்கு ஐம்பது கிலோ ஹெட்ஸ் அதாவது கிலோ ஹெட்ஸ்னால் கே ஹச் சீசட்னு அப்படி அர்த்தம் ஒன் கே அதாவது ஒரு கே ஈக்குவல் டு ஆயிரம்னு அர்த்தம் ஸோ இரநூறு இன்ட்டு ஆயிரம்னு போட்டிங்கன்னா உனக்கு ரெண்டு லட்சம் வருது அதுக்கப்புறம் ஐம்பது இன்ட்டு ஆயிரம்னு போட்டால் ஐம்பதாயிரம் வருது இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு செகண்டில் வந்து ஐம்பது கிலோ ஹெட்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு செகண்டில் ஐம்பதாயிரம் ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரே நேரத்தில் சென்ட் பண்ணும் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம்னு சொல்கிறது ஒரு செகண்டில் ரெண்டு லட்சம் ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரே இதில் வந்து சென்ட் பண்ணும் ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆகும் இந்த ரெண்டும் வந்து எந்தெந்த மாதிரி கடலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது ஐம்பது கிலோ ஹெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா ஆளை நமக்கு கூட கூட உள்ள பகுதிகளில் யூஸ் பண்ணுறது அதாவது ஐம்பது ஹெட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வரைய ரீச் ஆகும்னா நமக்கு வந்து ஒரு எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு பீட் வரைய அந்த ஐம்பது ஹெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஐ சாரி எண்ணூறு ஃபீட்லேருந்து ஆயிரத்தி இரநூறு பீட் வரைய இப்போ ஒரு கடல் இருக்குன்னா அவங்க எல்லாமே ஐம்பது ஹெட்சு எழுவத்தி ஏழு ஹெட்ஸ் யூஸ் பண்ணலாம் பீட் இருந்து நான் இப்போ வந்து பாகம் கணக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரத்தி இரநூறு பீட்டுன்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து பாகம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாகம் வரைய வரும் அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு காடல் கடல் வந்து ஆழமாக இருக்குது என்னோட கடல் வந்து நூற்றம்பது பாகம் இரநூறு பாகம் வரைய இருக்குன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கடல் அடியில் உள்ள இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐம்பது ஹெட்ஸோ இல்லை எழுபத்தி ஏழு ஹெட்ஸோ தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஏன் எழுபத்தி ஏழு சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட மெரேன்ட் டிவைஸ்ல மேக்ஸிமம் வர ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஐம்பது ஹெட்ஸ் எழுபத்தி ஏழு ஹெட்சு இரநூறு ஹெட்ஸ் ஸோ நான் மூணு மட்டுமே பத்தியே இப்போ பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து உங்களோட கடல் வந்து ஆழம் அதிகமாகுதுன்னா நீங்கள் வந்து ஐம்பது ஹெட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஏன்னா அந்த ஐம்பது ஹெட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆழம் வந்து கம்மிங் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இன்ஃபர்மேஷனை எடுத்து தர்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரீக்குவன்சி அதுக்கப்புறம் இரநூறு ஹெட்ஸ் வரும் இரநூறு ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து முந்நூறு பீட்டு உள்ள கடல்களுக்காக போட்டது தான் இரநூறு ஹெட்ஸ் ஸோ இரநூறு டு முந்நூறு பீட்னா எவ்வளோ பாகம் வரும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது பாகம் வரையே தான் வரும் அதாவது பீட் கணக்கில் இருந்து நீங்கள் கணக்கு வந்து ஆன்லைனில் கூட அடித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியும் ஸோ அதுக்காக போட்டது தான் இரநூறு ஹெட்ஸு இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கேன் ராமேஸ்வரத்தில் எனக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்குது நான் ரொம்ப வீடியோவில் சொல்லியிருப்பேன் தென்கடல் வட கடல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தென்கடல் பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து பத்துலேருந்து பன்னிரெண்டு பாகம் வரையே தான் இருக்கும் ஸோ எங்களோட ராமேஸ்வரம் யாரெல்லாம் போகிறாங்களோ அதாவது ராமேஸ்வரம் கச்சதீவை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ளவங்க மேக்ஸிமம் வந்து இரநூறு யூஸ் பண்ணாவே போதும் ஏன்னா இரநூறு வந்து இரநூறுலேருந்து முந்நூறு பீட் வரையே போட்டது அதாவது முப்பது பாகத்துக்குள்ளே கடல் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் இரநூறு யூஸ் பண்ணாவே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும் இப்போ எழுபத்தி ஏழு வருவோம் எழுவத்தேழு சரி இப்போ ஐம்பதும் சரி இப்போ வந்து ஐம்பதும் சரி இப்போ வந்து நான் எழுவத்தேழு சொன்னேன் இப்போ வந்து நான் ஐம்பதை பற்றி சொல்கிறேன் அதாவது இரநூறு பற்றி சொன்னேன் இரநூறு வந்து கடல் ஆழமாக பகுதிகள் கடல் ஆழம் இல்லாமல் கம்மியாக இருக்கிற பகுதிகளில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐம்பது ஹெட்ஸில் என்ன இருக்குது ஐம்பது ஹெட்ஸ் எதுக்குன்னா இப்போ வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஐம்பது ஹெட்ஸு கடலோட ஆழம் கூட கூட வந்து இருக்கிற பகுதிகளில் ஐம்பது ஹெட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா இப்போ வந்து இரநூறு ஹெட்ஸை வந்து நீங்கள் வந்து நூறு பாகம் உள்ள கடலில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கீழே அடியில் வரைய போகாது மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது பாகம் வரையே போயிட்டு அது கீழே உள்ள பிக்சராக அதனால் கிளியராக எடுக்க முடியாது இதே நீங்கள் வந்து ஐம்பது ஹெட்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணா யூஸ் பண்ணுனீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி எப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூறு பாகம் வரையே போகக்கூடிய தன்மொழியை தான் ஐம்பது ஹெட்ஸ்ஸு ஸோ இப்போ உங்களோட கடல் வந்து எக்ஸாம்பிள் இரநூறு பாகம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐம்பது ஹெட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா உங்களுக்கு கீழே உள்ள இன்ஃபர்மேஷன் தெரிய வரணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐம்பது ஹெட்ச்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்போனா மட்டும்தான் உங்களால் கிளியர் இன்ஃபர்மேஷனே எடுக்க முடியும் ஸோ ஐம்பது ஹெட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அடியில் உள்ள இன்ஃபர்மேஷனை கிளியராக தெரியும் இன்கேஸ் நீங்கள் இரநூறு பாகம் இருக்கிற கடங்களில் இரநூறு ஹெட்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியவே செய்யாது ஸோ இதுதான் ஐம்பது ஹெட்ஸுக்கும் இரநூறு ஹெட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஐம்பது ஹெட்ஸுக்கும் இரநூறு ஹெட்ஸுக்கும் ஃப்ரீக்வன்ஸிக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாேருமே டூஎல் விண்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க டூஎல் விண்டோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ ரெண்டுலேயுமே இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு நோக்கிலேயே பார்ப்பாங்க பட் அவங்களுக்கு ரொம்ப பேர் கிளியராக தெரிஞ்சுருக்காங்க எதுக்காக நம்ம டூயல் விண்டோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஐம்பது ஹெட்ஸுக்கும் இரநூறு ஹெட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் ஐம்பது ஹெட்சு வந்து ஆழம் கூட உள்ள கடல் பகுதிகளில் யூஸ் பண்ணுறது இரநூறு ஹெட்ஸுன்னு சொல்கிறது ஆழம் கம்மியான பகுதிகளில் யூஸ் பண்ணுறது ஐம்பது ஹெட்சு வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இரநூறு பாகம் வரைய சிக்னலை வந்து சென்ட் பண்ணும் அதாவது கேமராலேருந்து போகிற ஃப்ரீக்வன்சி இரநூறு பாகம் வரைய போகும்னா அது ஐம்பது ஹெட்சினால மட்டும்தான் முடியும் இரநூறு கிலோவிட்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து சுற்றி உள்ள பகுதிகளில் தான் கவர் பண்ணும் டேரெக்டாக சிக்னல் போகாது சுற்றி இருக்கிற போர்ட்டிலருந்து இந்த சைடும் போகும் இந்த சைடும் போகும் பட் இரநூறு கிலோஸ் டேரெக்டாக நமக்கு கீழே மட்டும்தான் போகும் அதனால தான் அது வந்து சிக்னலை வந்து அதிகமாக சென்ட் பண்ணுது இரநூறு கிலோஸ்னு சொல்கிறது மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து முப்பது பாகம் வரைய மட்டும்தான் சிக்னலை ஸ்ட்ரென்ட் பண்ணும் சென்ட் பண்ணும் ஸோ உங்களோட கடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களால் இன்னும் க்ளியராக ட்ரான்ஸ்டியூசரை யூஸ் பண்ண முடியும் ட்ரான்ஸ்டியூசர் இன்னும் நீங்கள் கிளியராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அதிகப்படியான பாடுகள் கொண்ட முடியும் நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு மீன் வந்து அதிகமாக பிடிக்க முடியும் ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக ஐம்பது ஹெட்சு எதுக்காக இரநூறு ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்மளோட சேனலில் வர்ற வீடியோஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்லேயும் இந்த மாதிரி ஜிபிஎஸ் பற்றி ரொம்ப வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள் ஸோ திரும்பவும் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா நம்மளோட மீனவன் நாலேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்